ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கக்கூடிய வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN-TET பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வுக்கான ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வந்து மே மாத இறுதிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 149 ஜியோ வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நியமன தேர்வு மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்த பட்ஜெட் உரையில் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருப்பார், நியமன தேர்வு மூலயமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வேக்கன்சிஸ் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நியமன தேர்வுனா பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வு மட்டும் இல்லாமல் பேப்பர் டூக்கான நியமன தேர்வு, அது மட்டும் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பணியிடங்களுக்கான தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து TRB தரப்புலேருந்து வெளியிடப்ப உள்ளது. ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. 149 வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கோம். ஸோ அது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ போட்டியாளர்கள் அதிக போட்டி காம்படிஷன் இருக்கும்போது அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களை வந்து நிரப்புவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான ஒரு ப்ராசஸ் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளின் அடிப்படையில் தான் பணியிடங்களை வந்து நிரப்புவது வந்து உறுதியாயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஒலிம்பியா அகாடமியின் சார்பாக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியமன தேர்வுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து ரெண்டுமே வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் விருப்பம் இருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் மூலியமாகவும் அல்லது மொபைல் எண் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த எண்களை வந்து பயன்படுத்தி உங்களுடைய இதை வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணலாம், தொலைபேசி எண்களை வந்து கொடுத்துருப்போம். அந்த தொலைபேசி எண்கள் மூலம் வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து அணுகுனா அதற்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடும் இருக்குது, ஆஃப்லைன் மோடும் இருக்குது, ரெண்டு விதமான தேர்வு முறைகளை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா TN-TET அதாவது பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 150 வினாக்கள் அடங்கிய ஒரு வினா தொகுப்பு வந்து வழங்கப்பட உள்ளது. அதாவது 15th வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட விரும்புகிறவங்க வந்து ஆன்லைன் மூலயமாகவும் ஆஃப்லைன் மூலயமாகவும் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுப்போம். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது TET-ல வந்து பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து up to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து படித்து தான் ஆகணும். ஆனால் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது கவர்மெண்ட் கெசட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா up to 10th வரையும் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், TET-டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூவில் நடைபெற்ற விஷயங்கள் என்னென்னா சிலபஸ் கொடுக்கப்பட்ட சிலபஸை தாண்டி இவங்க வந்து +1 +2 ரேஞ்சுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நிலவுது. இதில் என்னென்னா சிலபஸில் வந்து ஒளியியல் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த ஒளியியல் வந்து +2லையுமே இருக்கும். ஸோ அந்த பகுதியிலேருந்து அவங்க வந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள வந்து நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸினுடைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வினாக்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரியான இது வந்து வைக்கிறாங்க. TRB தரப்புல வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் நாம் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அதாவது TET நியமன தேர்வுக்கான பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா up to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் வந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அதாவது தமிழ் பகுதி அனைத்து பகுதியும் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸு, சோஷியல், ஸோ இந்த எந்த பகுதியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா பகுதியும் வந்து கவர் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த டெஸ்ட்டு வந்து நடக்கப்போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து விருப்பமுள்ள நபர்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது தொடர்பான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ள வந்து ஒலிம்பியா அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி, வணக்கம்.